ஹாய் லல்லு. லல்லு இங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஷீஸ் பிங்கி ஷீஸ் பிங்கி. அப்ப அவங்க யார்? மங்கியா? யோ நான் சொல்லல. விவேக் என் உயிர். யாக்கி சேர்ந்தா என் உயிர். இவளும் என் உயிர் தான். யோ பொங்கல் வச்சு ஸ்பூன் வச்சியா? ஒன் மினிட். தட்டு வச்சு இட்லி வச்சியா? நாளைக்கு ஊருக்கு போறோம். எங்க அம்மா கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கும் போது நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டா அமெரிக்கா டீ சென்டர்னு உளறி வைக்காதீங்க. காபி சென்டர்னு சொல்லட்டுமா? அமெரிக்கா ரிட்டர்ன் சொல்லணும். ஓ ஏன்? அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும். அப்போ நான் கேட்ட 2 லட்சம் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே, நீ அசந்து போற மாதிரி அசத்திடுறேன் பாரு. இதனுடைய அன்பு பரிசு இதா. அமெரிக்கா போய் அங்கேயே செட்டில் ஆயிரலாம். டீ கடை ஆரம்பிச்சிடலாம். நீதான் அப்ப சரி, நாளைக்கு போறப்ப வந்து 2000 வாங்கிட்டு போவா. விவேக் மறந்துடாதீங்க, நான் மாருதி வேனோட வெயிட் பண்ணுவேன். கரெக்டா வந்துடணும். வந்துடுவேன். பாய் 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 பாய். தண்ணி குடியா? பாய். தண்ணி குடியா? பாய் நடத்தியா? சாரி, இனிமே வந்தா கவனிப்பா. லட்சுமணம், நீ என்ன கவனிச்சிரு. அப்ப எப்படி ரிட்டர்ன்? அமெரிக்கா ரிட்டர்ன். உனக்கு இதெல்லாம் தேவையா? எங்கடா கத்துக்கணும் இதெல்லாம்? என் குரு ஜாக்கி சான் கிட்ட. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? நான் உன்னையே சேஞ்ச் பண்ண போறேன். என்ன சொல்றீங்க? உன்னை நான் காதலிக்கும் போது நீ ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு நினைச்சுதான் காதலி. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உங்க அம்மா ஏற்பாடு பண்றாங்களே கல்யாணம், அது நமக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு. என்ன வளர்றீங்க? நேத்து ராத்திரி உங்க அம்மா கட்டிக்க போற போட்டோ அத கையில வச்சுக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு ஆங்கிள ஆங்கிளா பாத்து ரசிச்சாங்களே, அந்த கன்றாவிய 2 கண்ணாரையும் பார்த்தேன். அப்ப நீங்க கண்ணாடி போட்டுருக்க மாட்டீங்க? சேச்சே, கண்ணாடி போட்டுத்தான் அந்த கன்றாவிய பார்த்தேன். உங்க வீட்டு பால் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆச்சு? டீ கடை டீ மாதிரி ஆயிப்போச்சுமா வாழ்க்கை. ஆத்திரவன் ஒருத்தன், குடிக்கிறவன் ஒருத்தன், காசு வாங்குற இன்னொருத்த. புரியும்படியா சொல்லுங்களேன். இவர் யார்? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது, ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியும். இவர்தான் உன் வருங்கால அப்பா. பிராக்கெட்ல இல்லீகல் கற்பு கரசியல் வாழ்ற தமிழ்நாட்டுல அமெரிக்கா ஒரு அட்வோட போய்கிட்டு இருக்காங்க. பைப்பாட்டி வச்சிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். பைப்பாட்டி வச்சிருக்கிறத இங்கதான் பாக்குற. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க, வாங்க சாப்பிட போலாம். கன்ஃபியூஷன்ஸ். போட்டோல வந்தவன் எப்ப நேர்ல வர போறானோ? சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் கத்துறீங்க? அம்மா வரட்டும், கேட்டு சொல்ற. மாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சார், நீங்க யாரு? மாமன். சொல்லல. கன்ஃபியூஷன் கன்ஃபர்ம்டு. அம்மா, யார் மாதிரி? அது வந்துமா, நம்ம காரியாப்பட்டி ராமசாமி. இல்ல, காரியாப்பட்டி ராமசாமி? அதாம்மா, எங்க பெரியப்பா. உங்க பெரியப்பா தான். அவருடைய பையன் தாம்மா என் தம்பி.
அவர் பையனே இல்லையே. இல்லையே, உனக்கு தெரியாது. மூணு வயசு அவர் பையன் காணாம போயிட்டான். அவர் தான் அது. இவருக்கு மூணு வயசா? ஒரு டீ கடைக்கார கூட நம்ப மாட்டான். அது வந்து மாப்பிள சின்ன வயசுல ஊரை விட்டு போயிட்டான், இப்பதான் வந்திருக்கான். அவங்க உங்க அக்கா தானே? ஏன் கேக்குற? இல்ல, முகஜாட ஒத்து போகலையே, அதான் பாக்குறேன். மறுபடியும் ஜாடைய பத்தி பேசுன? தாட பிஞ்சிருங்கிறீங்களா? இல்ல, உனக்கு பாட கட்டுற. பாட கட்டுறத பாவாட கட்டுற மாதிரி சொல்லிட்டு போறான். என்னங்க, அவர்கிட்ட போய் பாவாடைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பாவாடைய பத்தி பேசல, ஜாடைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஜாடைக்கு என்ன இப்போ? அவங்க முகஜாடைய பத்தி கூட எனக்கு குழப்பம் இல்ல, ஆனா அவங்க அம்மா காட்டினாங்களே கஞ்சாட, அதுலதான் பெரிய குழப்பமே இருக்கு. இதுல என்ன குழப்ப வேண்டி இருக்கு? அம்மா தான் சொன்னாங்கல்ல, காரியாப்பட்டி ராமசாமி பையன். அண்ணா ஊண்ணா காரியாப்பட்டி ராமசாமி, காரியாப்பட்டி ராமசாமிங்கிறீங்களே, யார் அந்த காரியாப்பட்டி ராமசாமி? ஏம்பா ஒரு டீ போடு. டேய் பையா, சைக்கிள் எடு. எதுக்குப்பா சைக்கிள் எடுக்க சொல்ற? டீ தூள் தீந்து வச்சு பத்தே நிமிஷத்துல பையன் டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவான். சரி, டீ வேணா, காபி போட்டு கொடு. டேய் பையா, சைக்கிள் எடு. மறுபடியும் எதுக்குப்பா சைக்கிள் எடுக்க சொல்ற? காபி தூளும் இல்லையா? காபி தூள்லாம் இருக்குமா? பால் தீந்து போச்சு, இதோ டவுன்ல வாங்கிட்டு வந்துருவான். சரி சரி, பரவாயில்ல, வெறும் கருப்பு காப்பியே போடு. டேய் பையா, சைக்கிள் எடு. மறுபடியும் எதுக்கியா பையனை சைக்கிள் எடுக்க சொல்ற? தண்ணி இல்லையா? தண்ணி இல்லாம இருக்குமா? ஆறு ஓட ஊராச்ச, சீலி தீந்து போச்சு, டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவான். பையா சைக்கிள் எடு. டேய் பையா, சைக்கிள குடுறான். நீங்க எதுக்குடா சைக்கிள் கேக்குறீங்க? நானே டவுனுக்கு போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் எதுக்குடா கடை வச்சிருக்கீங்க? என்னைக்குமே அப்படி ஆனது இல்ல, இன்னைக்கு தான். நம்ம கடையை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஊருக்கு நீங்க புதுசு. என்னது, நான் புதுசா? எங்கடா சிதம்பரம்? அவர் எங்க அப்பா இல்ல? உங்க அப்பா இல்லாம பின்ன எங்க அப்பனா? கூப்பிடுறான் அவன. அவர் போயிட்டாருங்க. எங்க? சைக்கிள்லயே சீனி வாங்கவா? அவர் செத்து போயிட்டாருங்க. செத்துட்டானா? பஞ்சாயத்து கோவிந்தராஜ இல்ல, அவனை கேளுங்கடானா, யாருங்கிறது தெரியும். அவரை கேட்க முடியாதுங்க. ஏன் கேட்டா சொல்ல மாட்டானா? சொல்றதுக்கு அவர் இல்லையே. என்ன ஆச்சு? அவர் எங்க அண்ணன் செத்து போயிட்டார். அண்ணா டவுனுக்கு போய் ஒரு சூட் கொண்டு வந்துடுறேன். அண்ணா எடுத்துக்கலாம். இவன் டீ கடை வச்சிருக்கிறதுக்கு பதில் சைக்கிள் கடையே வச்சிருக்கலாம். இந்த கடையை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க ஊருக்கு புதுசு. என்னங்கடா ஊருக்கு புதுசு, ஊருக்கு புதுசுன்னு மிரட்டுறீங்க? நம்ம பெரிய வீட்டு உப்பார்பட்டி வைரக்கண்ணு ரெண்டாம் தரமா கட்டானே சகுந்தலாம், அவளும் அவனை கட்டி வச்சதே நான் தான்டா. நீங்க புரிஞ்சவே இல்லடா. சகுந்தலா உங்களுக்கு சொந்தமா? சொந்தமா? அவ என் தம்பி பொண்ணுடா. டேய், உப்பார்பட்டி வைரக்கண்ணுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே நான் தாண்டா, அதுக்காகத்தான் எனக்கு முக்காணி நிலம் கொடுத்தான். ஆனா கடைசியில அவனே அந்த நிலத்துல போய் படுத்துக்கிட்டான், அது வேற கதை. படுத்துக்கிட்டாரா? அவர் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. செத்தவனை தாண்டா அந்த நிலத்துல கொண்டு போய் போச்சுட்டானுங்க. அவனுக்கு எப்படியாவது அங்கிருந்து கிளப்பணும், விதைய விதைக்கணும், மனசூலம் பெருக்கணும். அதுக்கு ஏன் சார் வயசான காலத்துல நீங்க வரணும்? பின்ன நான் வராம வேற அவன்டா வருவான்? உங்க மகன் ஒருத்தன் வந்திருக்கானே ஏழு அடி உயரத்துல. ஏழு அடி உயரத்துல என் மகனா? என் மகன் தான் மூணடி இருக்கும் போதே செத்துட்டானா? அப்ப அங்க வந்திருக்கு யாரு? கன்ஃபியூஷன் இஸ் கன்ஃபார்ம்டு. என்னம்மா மீரா? ஹாய், கடையில வந்து தாத்தா. எப்படி உன் சித்தி உன்ன வாசப்படி வரைக்க விட்டா? அண்ணம்மா வாங்க. காரியாப்பட்டி யாருக்கு பூ முடிக்கிற? வேற யாருக்கு, எல்லாம் உங்க குடும்பிக்கு தான். இந்த வீட்டுலதான் ரொம்ப நாளாவே என் குடும்பிக்கு பூ சுத்திக்கிட்டு இருக்காங்களே. உங்க குடும்பத்துக்கே பூ சுத்துற வேலை தானே? அது பாட்ட என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளே காணா. அதான் ஒழிச்சு ஒழிச்சு ஓடா போயிட்டு. இந்த அம்மா மீரா கண்ணு. எனக்கு இல்லையா? இந்த பல்லெல்லாம் இருக்கா? அல்ல, முட்டா ஒன்னே கடிச்சு கொத்தறிடுவேன். என்னது, எப்பவும் கடலை உருண்டை தானே, இது என்ன புதுசா எள்ளு உருண்டை? அதான் என் பையன் போன நாள்ல இருந்து நான் கடல உருண்டைக்கு பதிலா எள்ளு உருண்டை தானே கொடுத்துனுக்கிறேன். இந்தியாவுல சென்டிமெண்ட்டை எங்க உண்டே வச்சிருக்கான் பாத்தியா? உருண்டையிலையும் இந்த ஆள் கொண்டையிலையும் வச்சுட்டானே. டேய், ஆளாளுக்கு என்னடா பத்தியும் கொண்டையும் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது கிடக்குது ஊடு. அதான் உன் புள்ள வந்துருச்சே, அப்புறம் ஏன் எள்ளு உருண்டை கடலை உருண்டை கொடுக்க வேண்டியதானே? உள்ள போய் பாக்குறேன், கடலை உருண்டையா எள்ளு உருண்டையா தெரிஞ்சுக்க போகுது. டேய், எவ்வளோ அவன் எங்க போற? வேணா வேணா, இந்த குடும்பிக்கார வருஷம் வருஷம் உன் சித்திக்கிட்ட முக்கா நிலத்துக்காக சண்டை போட வருவான்.
இப்ப புள்ள விஷயத்துக்காக சண்டை போட வந்திருக்கான். அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவட்டும். நமக்கு எதுக்கு வம்பு? நீ வா, அடுப்புல குழம்பு வச்சிருக்க, அதை போய் பாக்கலாம். வரும்போது குடும்பத்துல எப்படி சார் நடக்கிறது? உனக்கு எல்லோருண்டாக்கு அதுவா வரும்போதே ஏட்டு முழுங்கிச்சாது. என்ன அவரு இவருங்கிற தம்பி யார்? இந்த தங்க தம்பி நம்பி கெட்டு போனேன் சார். நல்ல குடும்பம் நினைச்சு வந்தேன். ஏழு உயரத்துல ஒருத்தன் என்னது ஏழு அடி சோஃபா? மூணு அடி நாரு அவரு. நான் ஏழு அடின்னு நடுவுல நாலு அடி உடைக்கிட்டேன். மேல வந்து சும்மா பிரேக் இல்லாத கார் மாதிரி மோதிக்கிட்டு சார் பாத்தீங்களா? இவன் தான் உங்க மகன் சொல்லிக்கிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன் பையனா? அறிவு கட்டவன என் பையனா தான் என்கிட்ட பேசாம போவானா? கொஞ்சமாவது வெக்கம், சூடு, சொர்ல, மான, ரோஷம் இத்தியாதி இத்தியாதி இருந்தா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. நீ வேற என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான் வேற உங்ககிட்ட பேசுன. அப்படி பார்த்தா நீ சொன்ன மான, சூடு, சொர்ல உனக்கு இல்லடா. என்ன நான் சொல்றது? அப்பா அப்பாவா? நீங்க எனக்கு எப்ப கடல் உருண்டை வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்க முகத்துல முடிக்க கூடாதுன்னு ஊர விட்டு ஓடி போயிட்டேன். ஆனா நீங்க தான் என்ன விடாம தோட்டிக்கிட்டே இருக்கீங்க. கன்ஃபியூஷன் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். அவன் தான் என்ன அப்பான்னு தப்பா சொல்லிட்டு போறா. நீயா எங்க அந்த சகுந்தலா கூப்பிடுற? அவள சகுந்தலா சி ஆண்டி ஏம்மா, நான் உன் பெரியப்பா தானா? என்ன பெரியப்பா அப்படி கேக்குறீங்க? இந்த பொடியும் குழப்பறான், அந்த தடியும் உளறா. என்ன என்ன குழப்பம்? என் பையன்னு சொல்லிட்டு போறானே, நான் என் மகனே இல்லங்கிற வேற கடல உருண்டை குடுக்கலன்னு கோஷிட்டு வேற போறாரு. நம்ம பையன் ஆத்துல அடிச்சுக்கிட்டு போனதை நம்ம கண்ணால தானே பார்த்தோம். சரிப்பா, அது வந்து நாம இக்கரையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தோமா, அவன் அக்கறையில ஏறி போயிட்டு இருக்கான். அப்படிங்களா? எஸ் சார், அப்ப போனவர்தான் இப்ப வந்துட்டாரோ. அடிச்சவத்துல போய் ஒட்டிப்பேன். என்னமா சமத்துல இதெல்லாம்? சரிப்பா, முக்கால் வருஷம் தானே நீங்க, அதை முதல்ல பாருங்க. அப்பா போல தர அப்புறம் பாத்துவோம். அப்பா புள்ள தகராறா? ஏம்மா, நான் அப்பன் புள்ளே இல்லங்கிற. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் அவசரமா வெளியே போகணும். அண்ணே, நான் வயலூர் நிலத்தை லல்லு பேருக்கு மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னடா அவன் என் பிரச்சனையை விட்டுட்டு அவன் பொண்ணு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கா? சரிப்பா, நீங்க வேகாத வெயில வந்திருக்கீங்க, ஜில்லுன்னு மோர் குடிங்க. லல்லு தாத்தாவுக்கு மோர் குடுமா? போங்க, போய் குடிங்க. ஏம்மா, நான் வந்திருக்கிறவன் யாரு யாருன்ற இவன் மோறு மோறுனிட்டு போறானே. தாத்தா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அதுக்காக நீங்க பெத்த பிள்ளைய உங்க மகன் இல்லன்னு சொன்னா மாமா கோச்சுக்க மாட்டாரா? யார மாமாங்கிற? யார மகன்ற? உங்க மகன் தான் என் மாமா. ஐயோ, என்னடா இவ, அவன் என் மகனா இல்லையான்னு முடிவாவதுக்குள்ளவே இந்த மாதிரி முறை கொண்டாடுறாளே. மிஸ்டர் காரி, ஐ எம் சோ சாரி. அவன் உங்களை மிரட்டுற மிரட்டல பார்த்தா உண்மையிலேயே அவன் உங்க மகனா இருக்குமோன்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். குடிமைக்குள்ள இவ்வளவு குழப்பமா? எல்லாரும் குழப்பறாங்களே, இந்த வீட்டுல என்னென்னமோ குழப்பம் நடக்குது. கோவிந்தாரியாப்பட்டிலிருந்து நான் உனக்கு கயிறு பிடிக்க வந்திருக்கேன். சார், கயிறை விட்டுறாதீங்க, எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. அப்புறம் நேரம் கிணத்துக்குள்ளே போயிருவேன். சார், கண்ணே உங்க மகனா இருந்தா சகுந்தரா இருக்கு தம்பி மாதிரி தானே வேணும்? அப்புறம் அந்த அம்மா அந்த போட்டோ வச்சுட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல ஏதோ குழப்பம் இருக்குது, உடனே அவனை கேப்புங்க. அவனை ஏண்டா நான் கிளப்பணும்? என் நிலத்துல பொருந்திருக்கானே வைர கண்ணு, அவனை தானடா நான் கிளப்பணும். அவரை பேசாம தோண்டி எடுத்துட வேண்டியதானே. வாசோப்பு, பகல்ல தோணலான்னு பார்த்தா போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிடுவான், ராத்திரில தோணலான்னு பார்த்தா குழி எட்டடி ஆளே இருக்குதா? ஒவ்வொரு அடியா தோண்டி எடுத்துட வேண்டியதானே. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, முதல்ல அந்த ஏழடிய கிளப்புங்க. நான் இந்த ஊருக்கு வந்தது ஒரு வேலையா, இப்ப ரெண்டு வேலையா போச்சு. அது என்ன சார் ரெண்டு வேலை? முதல்ல நம்ம வீட்டை விட்டு அந்த கண்ணனை கிளப்பணும், ரெண்டாவது வைர கண்ணுவ சமாதியை விட்டு கிளப்பணும். நம்ம ரெண்டு பேரும் விவேகமா நடந்துகிட்டோம்னு வச்சுக்க. நீ 2 லட்சம் பணத்தை கிளப்பிடுவ, நான் வைர கண்ணுவோட பணத்தை கிளப்பிடுவேன். என்னடா அடிச்சு பாராட்டுற? இல்ல பூச்சி,
அது பூச்சி இல்லடா, அதிர்ஷ்ட மச்சம். மச்சமா? கன்ஃபியூஷன் இஸ் கன்ஃபர்ம்டு. இத வச்சே நாளைக்கு பஞ்சாயத்துல அவனை கிழிச்சிடலாம். கிழிச்சுட்டு ஓடுற மாதிரி கிழிக்கிறோம். புத்தடிக்கு பயில்வான் மாதிரி வந்து விழற சமயக்கட்டுல பெரிய அதிசயம் சார். என்ன விறகு இல்லாமே அடுப்பெறியுதா? விறகு இல்லாட்டி பரவாயில்லையே, கேஸ வச்சு எரிஞ்சிட்டு போகுது. உங்க சந்தேகத்தை தீக்கிறதுக்கு காரியாப்பட்டில இருந்து கடவுளே வந்திருக்காரு. கடவுள் என்ன? காரியாப்பட்டிலா குடியிருக்காரு? சமயக்காரன் குடியிருக்காரு. உங்களுக்கு பம்பா வந்தானே அந்த ஏழடி லம்பா, அவன் அம்போடு ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு காரியாப்பட்டில வந்திருக்கானே சமயக்காரன். அவன் தான் சரியான சாட்சி. அப்படியா? என்ன பெரியப்பா கல்யாணத்துல கலாட்டா பண்றீங்க? நான் கலாட்டா பண்றேனா? இந்த கல்யாணமே கலாட்டா கல்யாணம் ஆச்சா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ வேண்டாம் பிரச்சனைய. பெரியப்பா பெரியப்பா பெரியப்பான்னு வாய் நிறைய கூப்பிட ஒழிய எவ்வளவு ஒரு ஏழை பையனை கூட்டு வந்து என் பையங்கிற போராட்டத்துக்கு இந்த ஐயர் வேற தோப்புடார கூப்பிடுவோம் தோப்புடார கூப்பிடுவாங்க. பெரியப்பா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க? பைத்தியம் எனக்கு பிடிக்கலடா, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை எப்ப தெளிய வைக்கிற? ஏ காரியாப்பட்டி சமையல்காரா, இங்க வாடா. யோ நீ காரியாப்பட்டி தானே? என் பையன் ஆட்டு வேணா விழுந்து செத்தான். ஏன் முழிக்கிற? விவரமா சொல்லியா? நீ இவ என் பையன் இல்லன்னு சொல்ல போற பதில கேட்டு அத்தனை பேரும் பெப்பம் தானு முடிக்க போற. அடுங்க பாரு. காரியப்பட்டி சார், ஐடியா ஒர்க் அவுட் ஆகல, எங்கயோ கன்ஃபியூஷன்ஸ். சார் ராமசாமி சார், என்ன சங்கரா என்ன விஷயம்? நம்ம கஸ்டடியில் தப்பிச்சு போனானே கைடி, அவன் பண்ணியார் வயிறுக்கண்ண வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கானா. போன் வந்தது, வாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். போன்ல தப்பிச்சு ஓடனவனா தொலைஞ்சு போனவனான்னு விவரமா கேட்டியா? என்ன சார் நீங்க, என்னமோ அவங்க வீட்டுல காணா போன மாதிரி நம்ம கஸ்டடியில காணாம போயிருக்கான். சங்கரா இந்த வேற நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்து பதவி ஏற்க அதுக்கு முந்தி நடந்த கேஸ் என்ன வந்து அந்த கைதி தப்பிச்சு போய் பல நாள் ஆச்சு, பத்தோட ஒண்ணு பதினொன்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட காலையில பாத்துக்கலாம். மிஸ்டர் வி கே ஆர், இப்ப நீங்க என் கூட வரீங்க, நாம அவன் அரெஸ்ட் பண்றோம். பி சீரியஸ். ஆமா அப்ப சீரியஸ் தான். என்ன இது ஹோட்டல்ல சப்ளை பண்ற மாதிரி கண்ணாடி டம்ளர் எல்லாம் எடுத்துட்டு போற? காரியப்பட்டி ஹோட்டல்ல மட்டும் இல்ல, டீ கடையிலும் இதே மாதிரி தான். டீ கடையிலயா? அமெரிக்கா? உங்க அமெரிக்காவிலயா? இத இப்ப எங்க எடுத்துட்டு போற? பார்ட்டி வைக்க போறேன். யாருக்கு? கண்ணன் சாருக்கு. கண்ணன் சாரா? சோடா புட்டி இன்னும் போடவே இல்ல, அதுக்குள்ள வளர்ற? அது இல்ல, நம்ம சகல கண்ணன் இருக்காருல்ல, அதாவது என் புள்ள. அவரே தான். அவருக்கு என்ன? இப்ப அவரு நேற்று கிழிச்சாரே செக், அது செக் இல்ல, சகுந்தலா. சகுந்தலாக அவர் கிழிச்சிட்டாரு. அந்த அம்மாவோட சேர்ந்து நம்ம இருந்தோம், நம்மளை சேர்த்து கிழிச்சிருவாரு. எனக்கு 2 லட்சம் பணம் வந்தாகணும், உங்களுக்கு அந்த முக்காணி நிலத்திலிருந்து பண்ணையார கிளப்பி ஆகணும். அதனால அதனால இந்த பார்ட்டி ஜமாச்சிடுவோம்.